என்ன சொல்றேன், அயோத்தி ராமர் கோவில் என்பது ஒரு ஓட்டு விவகாரம் அல்ல, அது இந்த நாட்டு இந்த நாட்டினுடைய மாண்பை மரியாதையை கலாச்சாரத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு முக்கியமான விவகாரம். அதை நீங்கள் ஓட்டு அரசியலாக்க முயற்சி செய்திருக்கிறார், அதனாலதான் நீங்க கல்யாணி, அதனாலதான் நீங்க வரல. நீதிமன்றம் சொன்னது நாங்கள் அதை செய்திருக்கோம், எங்களுடைய முக்கியமான கொள்கைகள்ல ஒன்று. ராமர் கோயில் திறப்பு விழா வந்து அரசியலா பண்ணலையா? நிறைய வேலைகள்லாம் பெண்டிங் இருந்தும் முன்னாடியே பண்ணிட்டாங்க. அதுதாங்க நிறைய உங்களுக்கு தெரியலன்னா நாங்க என்ன செய்யணும், நல்ல நாள் பார்த்து செய்யணும், அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் எப்போதுமே நடக்கிற விஷயம்தான். இப்ப கிரகப்பிரவேசம் பண்றாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சா செய்யறாங்க, இல்ல அது நல்ல நாள் இருக்குது. இன்னும் ரெண்டு மூணு பாத்ரூம்ல ரெண்டு டைல்ஸ் ஓட்டணும், இங்க ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு ஹால்ல ஏசி இன்னும் மாட்டல, உடனே நீங்க போய் ஹால்ல உனக்கு வேலையே முடியல, அதுக்குள்ள என் கிரகப்பிரவேசம் கேக்குறீங்க இல்லையா? அந்த மாதிரி கிரகப்பிரவேசமும் கும்பாபிஷேகமும் ஓட்டணும். வெற்றி எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட யார் வெற்றி பெறுவார்கள் யார் தோல்வி பெறுவார்கள் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக நாங்கள் விலகிக் கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு அனைத்து தொகுதிகளுமே என்று கூட சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் எங்களுடைய கூட்டணி தான் திமுக ஜெயிப்பதற்கும் அதிமுக தோற்பதற்குமான சந்தித்து வெற்றி பெற்றோமோ அதே போன்று சந்தித்து வெற்றி பெற்றிருக்கிறோம். சென்ற முறை 356, இந்த முறை 293. இது மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய தலைமையில இந்த அவர் பிரதமர் வேட்பாளர் என்கிற அடிப்படையில் மீண்டும் அவர் பொறுப்பேற்கிறார். இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்டில் பல தரப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் பல பிரச்சனைகள் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மாநிலம் பல்வேறு பிரச்சனைகள் ஒரு நாட்டில் 3 முறை தொடர்ந்து பிரதமராக இருப்பது என்பது உலகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். வயற்காலத்தில் 5 வருடங்களுக்கு முன்னால் குறிப்பா நாம சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மிகப்பெரிய பேரிட சமீபத்தில் நடந்து முடிந்தது கொரோனா காலகட்டத்தில். அதன் பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் எந்த ஒரு நாட்டிலையும் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கவில்லை. அதாவது பெரிய நாட்டில் மக்கள் தொகை கொண்ட நாட்டில் இந்த மாதிரி நடக்கல. உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா என்கிற அடிப்படையில் இது ஒரு மகத்தான சாதனை. இந்த ஒரு சாதனையை மூடி மறைப்பதற்காக நீங்க வந்து 400 வாங்கலையே, ஏன் நீங்க 400 வாங்கல அப்படின்ற கேள்வியை எதிர்கட்சியிலும் ஒரு சில ஊடகவியலாளர்களும் இதை முன்வைத்து இந்த மாபெரும் வெற்றியை பின்னுக்கு தள்ளுவதற்கு மறைப்பதற்கான முயற்சியாகத்தான் இது போன்றிருக்கேன். உங்களுக்கு நீங்க சொல்லும் போதே சொல்றேன், சென்ற முறையோட சீட் குறைஞ்சிருக்கு. ஒரு தனி மெஜாரிட்டியில வந்து ஒரு தனிப்பட்ட கட்சியாகவே மெஜாரிட்டியில் இருந்த பாஜகவுக்கு இன்னைக்கு அந்த மெஜாரிட்டி கிடைக்கல. கூட்டணி கட்சியோட சேர்த்துதான் மெஜாரிட்டி வருது அப்படின்றத அந்த ஒரு தேர்தல் எழுத போகும் பொழுது 100 மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு முறை 90 மதிப்பெண்கள் பெற்றோம், அடுத்த முறை 80 மதிப்பெண்கள் பெற்றோம், அப்பொழுதும் நாம் தான் முதல் மாணவன். அப்போ 70 மதிப்பெண்கள் பெறும்போது நாம் தான் முதல் மாணவன். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் அவ்வளவு கடையாது. அப்ப அந்த மாதிரி அதுதான் நான் முதல்ல சொன்னேன். பல தரப்பட்ட தென்னிந்தியாவில
கடந்த முறையை விட நாம வந்து அதிகமான இடங்களை பெற்றுவிடுவோம் தென்னிந்தியாவில். உத்தரப்பிரதேசம் அங்கு குறைந்து இருக்கிறது, மேற்கு வங்காளத்தில் குறைந்து இருக்கிறது. இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கியது தான் அரசியல். இதுல முதல் கேள்வி யார் வெற்றி பெற்றார்கள்? வெற்றி பெற்றது தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆனால் ஒரு 15-20 கட்சிகள் சேர்ந்து இந்திய கூட்டணி என்ற பெயர்ல இருக்கக்கூடியவர்கள் 15-20 பேர் சேர்ந்து மொத்தம் 231 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இதுல 240 தொகுதிகளை ஒரே ஒரு கட்சி மட்டுமே பெற்றது. அதற்கு சவால் எடுத்துக் கொண்டு நீங்கள் தோற்று விட்டீர்கள், நாங்கள் ஜெயிக்கிட்டோம் என்று சொல்லி கேலி குத்தி உலகத்திலேயே இது போன்று தோற்றவர்கள் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் என்று சொல்வதும், வெற்றி பெற்றவர்களை பார்த்து நீங்கள் தோற்று விட்டீர்கள் என்று சொல்வதும் உலகத்தில் எந்த நாட்டுமே நடக்காத ஒரு உண்மையான ஒரு கோமாளித்துவத்தை எதிர்கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சி இல்லாத ஒரு பாராளுமன்றத்தை பார்த்த போது ஒரு காங்கிரஸ் பாதிக்கலாம் ஒரு சீட்டு பாதிப்பாதி அதிகரிச்சு கிட்டத்தட்ட ஒரு 100 இடங்கள் நெருங்கி இருக்காங்க இருக்கிறத. அப்படி போது அது அவங்க எதிர்கட்சிகள் ஒரு வெற்றி அதான் என்னன்னு கேட்டா எல்லாருக்குமே அதிர்ச்சி. காங்கிரஸ் இப்படி இவ்வளவு சீட் வந்துச்சு அந்த அதனால வரக்கூடிய தாக்கமாகத்தான் நான் பார்க்கிறேன். அது தாராளமா வரட்டும், ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படட்டும் பார்க்கலாம். எங்களுக்கு வந்து புரூட்டல் மெஜாரிட்டி அதனாலதான் வந்து பாராளுமன்றத்தில் செயல்படுறதுன்னு சொன்னாங்க. இப்ப இவங்க வந்து எதிர்கட்சியாக பல இடங்களை வைத்திருக்கிறாங்க, தாராளமாக வரட்டும். ஆனால் நீங்க எதிர்கட்சி, நாங்க ஆளுங்கட்சி, அதாவது எல்லாருக்கும் புரியற மாதிரி சொல்லணும்னா நாங்க தான் பாஸ் நீங்க ஃபெயிலு, ஃபெயில் ஆனாலும் பாஸ்ன்னு சொல்லக்கூடாது. இதுதான் நம்ம சொல்றோம். முரண்பட்ட பேச்சுகள் முதலமைச்சர் நீங்க வேணும்னு செய்யல, நீங்க வேணும்னு சொல்ல ஒரு பொய்யை 100 பொய் சொன்னால் உண்மையாகும் அவங்களுக்கு நீங்க 50 மார்க் பிரகாசமா இருக்கு முதல்ல தக்க காங்கிரஸ் கட்சியினர் தக்க வாய்ப்புகள் எம்எல்ஏக்கள் ராகுல் காந்தி எங்களுக்கு புரியல, காங்கிரஸ் கட்சியை புரியல, ரெண்டு பிஜேபி வந்துருக்காங்க, பிஜேபி வராதுன்னு சொல்ல முடியுமா? நான் கட்சி நடத்துறது எதுக்காக உங்க அதிகமான உறுப்பினர்களை நான் சேர்த்தாதான் கட்சி என் கட்சி வந்தோம். அதான் உண்மை, யாரும் நான் சேர்த்துக்கிறேன், எனக்கு தான் இருக்குது. அது வந்து தலைவனு கட்சிகள் மிக வலுவான கட்சிகளாக இருந்தன, ஒண்ணு திமுக இன்னொன்னு அண்ணா திமுக. ஆனால் தொடர்ந்து நாம் நம் கட்டமைப்பை பெருக்கிக் கொண்டிருக்கிறோம், கட்சிகளுடைய கட்டமைப்பை. அப்போ அதுல நாம் தொடர்ந்து சொன்னோம், இந்த முறை நாங்கள் சிறப்பான அளவில் வெற்றி பெறுவோம் என்று சொன்னோம். அதுல ஒன்னும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் சிறப்பான அளவில் பணியாற்றி இருக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்த வெற்றி எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட யார் வெற்றி பெறுவார்கள், யார் தோல்வி பெறுவார்கள் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக நாங்கள் விலகி கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு அனைத்து தொகுதிகளுமே என்று கூட சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு 30-க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் எங்களுடைய கூட்டணி தான் திமுக ஜெயிப்பதற்கும் அதிமுக தோற்பதற்குமான
தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்தது இல்லை. பிஜேபி என்னைக்காவது அதிமுக கூட்டணி நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கோமா? பாஜக எங்களோடு கூட்டணியில் இருந்ததால் தான் நாங்கள் தோல்விட்டோம். அதிமுக சொல்லிச்சா இல்லையா சொல்றாங்க? இப்போ சொல்றேன், இப்ப நான் என்ன கேட்கறேன், இப்ப பாஜக கூட்டணியில் இல்ல இல்ல, எத்தனை சீட்டு ஜெயிச்சீங்க? உண்மையை ஜெயிச்சு அப்புறம் ஆனா அவங்களுடைய பர்சன்டேஜ் வாக்கு சதவீதமா பார்க்கும்போது கடந்த முறை இல்ல இல்ல இல்ல. அப்புறம் நீங்க சொல்றது தவறுதானே? அப்போ பாஜக வந்து கூட்டணி நினைக்கிறாங்கன்னா பிஜேபி வந்து அதிமுக எதை சொன்னாலும் அப்படி எல்லாம் செய்ய முடியாது. திமுக அணியில் இருக்கக்கூடிய கட்சி இருக்க உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் என்ன செஞ்சாங்க, ரெண்டு சீட்டுக்கு 15 கோடி வாங்கினாங்க சிபிஐ, ரெண்டு சீட்டுக்கு 10 கோடி வாங்கினாங்க சிபிஎம், விடுதலை சீட்டுக்கு அதுக்கும் மேல போய் திமுக சின்னத்திலே ரவிக்குமார் நிக்க வச்சாங்க உண்டா இல்லையா? அது ரவிக்குமார் தான் சொன்னாரு, நான் விடுதலை சிறுத்தைகள் உறுப்பினரே இல்லை ஆனா நான் திமுகவுடைய உறுப்பினர் கோர்ட்டுல அபிநேதம் கொடுத்தாரு. அதே நேரத்தில் டிசிகா புதுசேகரம் போட்டுக்கலாம் கொங்கு மக்கள் கட்சி உதயசிங் தான் இருந்துச்சு. நம்ம 12 பேர் இப்போ இவங்கெல்லாம் என்னன்னா வேற ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு 2 எம்பி வரணும், இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அவங்களுக்குலாம் அவங்க தமிழ்நாட்டில் ஆட்சி புரியணும், தமிழ்நாடு கூட அவங்க எம்எல்ஏ எம்பி வரணும், அந்த மாதிரி அவங்க கணவரை கூட நினைத்தது கிடையாது. நினைக்க முடியாதுன்னு நான் சொல்றேன், முடியாதுன்னு சொல்றதுக்கும் கிடையாதுன்னு சொல்றது வித்தியாசம். கணவரை கூட நினைத்தது இல்லை யாரு, இந்த கட்சிகள்லாம் திமுக சார்ந்து திருமாவளம் தனியார் சொல்லுங்க. அதிமுக கடுமையாக இருக்கிறதோ அந்த கட்சி வரும். இதான் வந்து இப்போ உதாரணத்துக்கு
67 இருந்து திமுக என்றைக்குமே தனியாக தேர்தலை சந்தித்தது கிடையாது. திமுகவுக்கு பயம், தைரியம் இருந்தால், திராணி இருந்தால், துணிவு இருந்தால், தெம்பு இருந்தால், வக்கு இருந்தால் திமுக தனியாக ஒரு தேர்தலை சந்திக்கிறோம். இதுவரையும் இல்ல. 67 ராஜாஜி அவர்கள் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கும் பாப்பான் பாப்பான்னு பேசிட்டு இருந்தாங்க திமுக. அந்த பாப்பான ராஜாஜி இல்லை என்று சொன்னால் திமுக ஆட்சியில இல்ல. சரியா, 71 காஷ்மீரத்து பாப்பாத்தி என்று கருணாநிதி சொன்ன இந்திரா காந்தி வந்தான் கூட்டணி வைத்து 79 வராங்க. 77 வரைக்கும் திமுகவை கடுமையாக எதிர்த்த எம்ஜிஆரை அசைத்து கூட பார்க்க முடியவில்லை. தயவு செஞ்சு என்னை முதலமைச்சர் ஆக்குங்கள், எம்ஜிஆர் வந்துவிட்டால் அவரிடம் ஆட்சியை கொடுத்து சொன்னது ஜனாநாயகம் கடுமையாக எதிர்த்த. நான் இந்த கட்சிக்கு வந்ததே ரெண்டு காரணத்துக்கு தான். ஒண்ணு ராமர் கோவில் அங்க அமைக்கணும், இன்னொன்னு ஆர்டிகல் 370 எடுக்கணும். இது ரெண்டுமே முடிஞ்சாச்சு, புரியுதா? ஆனால் அது அதை வாக்கு வங்கி அரசியலாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அது முடிஞ்சு போச்சு சார். நாங்கள் எதற்காக இந்த கட்சிக்கு வந்தேனோ, ஏன் நான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று விரும்பினேனோ அது நடந்து முடிந்து விட்டது. மீண்டும் அதை வைத்து நான் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்தால் ராமர் கோவிலை கட்டுவேன் என்று சொன்னேன், நான் வந்தேன், ராமர் கோவிலை கட்டி முடித்து விட்டேன், முடிஞ்சு போச்சு.